ஊபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். கல்கி படம் வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு. மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த காலத்தை விட அட்வான்ஸ் காலமாக இருக்குது. இது நல்லா எடுத்திருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தமிழ் படமோ தெலுங்கு படம் மாதிரிலாம் இல்லை. உண்மையிலே வந்து ரசித்து பார்த்தோம். ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரே ஆண்டவராக காமிச்சிருக்காங்க. அடுத்த பாட்டில் வரப்போகிறாரு கமலஹாசன். அது ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். மேக்கிங் வந்து இந்த அளவுக்குலாம் மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெலுங்கு ஃபீல்டே வந்து தெலுங்கு ஃபீல்டும் சரி நம்ம இந்தியனோட சினிமாவே ஒரு லெவலுக்கு மேலே எடுத்து கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஹாலிவுட்டில் பார்க்குற படத்தை மாதிரியே அதை கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபார் மீ ஆக்சுவலி கொஞ்சம் ஐட் கிவ் இட் மிக்ஸ்ட் ரிவ்யூ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஐ ஃபெல்ட் கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டு இருந்துச்சு. லேட்டர் ஹாஃபில் பிக்கப் ஆச்சு. பட் எண்டிங் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரி எனக்கு இல்லை. மேபி த செகண்ட் பார்ட் வுட் பி நைஸ் ஐ ஃபீல். அதர் தென் தட் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே இந்த லைக் ஃபியூச்சரிஸ்டிக்காக விஷுவல்ஸ் போட்டது ஐ ஃபீல் தட் வாஸ் குட். அண்ட் மியூசிக் ஆன் ஆஸ் அ மியூசிக் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் தில்ஜித் தோசாந்த் சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லைக் ஹீரோ நடிப்பு பிரபாஸோட ஆக்டிங் Prabhas sir acting was good. It was great. I liked the only character and the one that enak pidichirundathu. Yeah, heroine acting in the role. Heroines I feel Disha Patani was nice. Deepika I feel konjam ore expression da kudukra mari irundhuchu. Movie full ave ore expression kudukra mari irundhuchu. So that's that. Action sequence action sequence yeah it was okay. I mean first part avanga mahabharata kaamichittu actions pannadhu I liked it. Avanga merge panni appadi kaamichada that parts I liked. Enna konja story and adu konja improve pannirukalam. At first half konja drag a irundhuchu. Appuram later nadula interval time la pick up aach. End la konja it was again dragging. What the making in the yeah visuals was great nalla they've done graphics well. Songs actually first and Diljit Dosanth or a song and a chroma pichandu soundtrack was good and appropriate and the Kamal sir was nice. I feel avarku vandu screen time avlo kadekala. I mean or sila parts la mattum dhaan avaru vandaru vandu or repeated ah vandu irundhuchen feel pandren. So maybe avarku sequel la vandu avarku I hope he might get more screen time. Okay, vamos paakala. Keep Prabhas innum pramanam eduthirukanga. பார்க்கலாம். விஷுவலில் நல்லா இருக்கு. பட் ஸ்டோரி எப்படி ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன் பார்த்து சொல்லியிருக்கேன். ஓகே நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. பிரபாஸ் நடிப்பு எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. வணக்கம். மெயினாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க மகாபாரதத்தில். மகாபாரதத்தில் ஹீரோயின் நடிப்புலாம் எப்படி இருக்கு? எனக்கு அதில் தெரியல, அவ்வளோ தெரியல. மேக்கிங்கில் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. ஹாலிவுட் மாதிரி இருக்கு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஃபைனல் மட்டும் நல்லா இருந்துச்சு. பிரபாஸ் நடிப்பு எப்படி? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்தில் பிரம்மாண்டமாக என்ன மாதிரி இருந்துச்சு? விஷுவலில் என்ன மாதிரி இருக்குது? நல்லா 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நடிப்பில் எப்படி நல்லா இருந்துச்சு? எப்படி வேற லெவல் ப்ரோ. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் ப்ரோ. படம் செமையாக இருக்குது பிரபாஸ். சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு ப்ரோ படம். எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்துச்சு. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? மகாபாரத அந்த கதையை பற்றி லேட்டராக வருது. கமல்ஹாசன் வேற லெவல் சார். அவர் கேமரோல் தான், ஆனா அவர் தான் கதை. அடுத்த பாட்டு நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு சார். சாங்ஸ் இருக்கு சார், ஆனா ஸ்கிரீன் பிளே சூப்பர் சார். எடிட் நல்லா இருக்கு படம். பயங்கரமா பிரபாஸ் இல்ல படம் நல்லா இருக்கு. படம் வரும் மகாபாரதம் தான். ஆ கண்டிப்பா நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா கொஞ்சம் டிராபேக் இருக்கு, கொஞ்சம் லேக் ஆகுது. பட் ஆனா கமல் சார் போர்ஷனை கட்டுறப்ப கண்டிப்பா படம் உண்மைக்கு சூப்பரா தான் இருக்கு. இம்பாக்ட் வந்து கண்டிப்பா கமல் சார் தான். இது நான் கதையை சொல்லிடக்கூடாது. நீ கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். பட் ஆனா இப்போ 2K ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும். கொஞ்சம் 90s அவங்க மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் டிராபேக்ன்றாங்க. ஆனா கண்டிப்பா கமல் சார் வந்து ரெண்டு சீன் வந்தாலும் படத்தை ஹாரட்டி டாப்ல கண்டிப்பா கமல் சார் தான் இம்பாக்ட் என்ன பொறுத்தவரை. மேக்கிங் உண்மைக்கு எனக்கு தான் 600 crore கிட்ட படம் பண்ணிருக்கேன்றாங்க. கண்டிப்பா வந்து மேக்கிங்வே சூப்பரா இருக்கும். உண்மைக்கே மேக்கிங் கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. டைரக்டர் கண்டிப்பா பாராட்டு இது பண்ணணும். பிரபாஸ் ஓகே, அமிதாப்
பிரச்சனை ஓகே. ஆனால் மெயினாக கமல் சார் தான், அவர் தான் ஹீரோயின். ஹீரோயினுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை, தீபிகா படுக்கணும் அவங்க தான் மெயின். ஏன்னா அவங்க தான் அந்த கல்கியை வந்து கேரி பண்ணுறது, அதனால் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கமல் சார் ரெண்டு சீன் தான் வராரு, ஓகே தான் படம் கண்டிப்பாக படம் நல்லா வெற்றி அடையும். தேங்க்ஸ், நல்லா சூப்பராக இருந்துச்சு. மெயின் எதை பற்றி சொல்லியிருக்காங்க மகாபாரதம் அதோட கண்டினியூஷனில் வரும் படத்தில் விஷுவல் அந்த அளவுக்கு விஷுவல் பெட் நல்லா எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்துச்சு. சவுண்டு சனா சூப்பராக பண்ணியிருந்தார், யாருக்குமே சனான்னு தெரிஞ்சிருக்காது ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார். கமல் ஒரு பிரச்சனை எப்படி இருந்தது? கமல் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, அது சொல்லக்கூடாது ஸ்பாயிலர் ஆயிரும். ஹீரோ நடிப்பு பிரபாஸோட நடிப்பு எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நடிப்பு? ஹீரோயின் யார்? தீபிகா படுகோ. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதில், நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கமலஹாசன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிரபாஸ் எல்லாம் கடைசி ஒரு 10 வருஷம் தான் நல்லா பண்ணிருப்பாரு. காமெடி காமெடி நல்லா காமெடி பண்ணிருக்காரு. கமலோட மேக்கப் எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. மெயினா அதை பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல கல்கியோட கடைசி விஷ்ணுவோட கடைசி அவதாரத்தை பத்தி எப்படி வராருன்றதுக்காக சொல்றாரு. ஹீரோயின் தேவையே இல்ல, உற்சாகப்பட்டானு எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல, காணாம போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ரோல் ஒண்ணு தீபிகா அப்படி சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் பழைய விட்டாலா தெரிய மூவி அந்த மகாபாரத சீரியல் பாத்துக்கோ தெரியுமா? இந்த படம் அது கால் தூசிக்கிற வராது. அந்த மகாபாரத சீரியலுக்கு இது கால் தூசிடுறது. ஆண்டவருக்காக வந்தோம், மொதல் ஒரு 4.5 நிமிஷம் கிளைமேக்ஸ்ல செஞ்சு விட்டாரு, அடுத்த பார்ட்ல நொறுக்கி விடுறாரு. தலைவருக்காக மட்டும் ஆண்டவருக்கா சம்பவம், அடுத்த பார்ட்ல நொறுக்கி விடுறாப்ல. நல்லா இருந்துச்சு அவரது கடைசி, நல்லா இருக்கும் அவர் வர சூப்பரா இருக்கும். ஃபைட் சீன் தான் எல்லாமே, சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி பாக்கலாம். ஃபுல்லுமே ஃபைட் சீன் தான். நெக்ஸ்ட் வரும் ஹீரோ நடிப்பு. பிரபாஸ் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ஹீரோயின் அண்ட் ஹீரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமல் என்ட்ரி படத்துல எந்த அளவுக்கு இருந்தது? கமல் வந்து ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணிருந்தாங்க, அவங்களும் நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல எந்த அளவுக்கு இருந்தது? மியூசிக் அவ்வளோவா ஹிட் இல்லைன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது, ஓவராலாக பிலோ ஆவரேஜ் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சுமார், எப்போ என்ன சொல்ல, ஒவ்வொரு ஸ்டோரி சொல்ல ரிலீவ் பண்ணுறது ஸ்லோவாக போகுது சரிங்களா. இன்டர்வல்க்கு அப்புறம் ஏதாவது பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கூட கொஞ்சம் பரவாயில்ல, பட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு படம் முடியும் போது. இன்னொன்று, இவங்க ஓவர் ஹைப் கொடுத்தாங்க சரிங்களா, அந்த எதுவுமே படத்தில் இல்லை அந்தளவுக்கு. படத்துல மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, பட் நமக்கு ஸ்கிரீனோட நமக்கு ஸ்டோரியோட ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியாதனால பெருசாக எதுவுமே இல்லை. நமக்கு ஒரு படம் எப்போ கனெக்ட் ஆகும், நமக்கு எல்லாம் பிடிச்சாதான் நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். படம் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம ஒரு பக்கம் செல்ல நோட்டி அப்படிதான் போயிட்டு இருக்கு, அதனால பெருசாக எதுலையுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி இன்னொன்று, படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரை ஸ்டோரி காப்பாற்றுறது தான் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அவங்கள காப்பாற்றுறப்ப நமக்கு ஒரு ஃபீல் வரணும் அப்படின்ற மாதிரி, அவங்கள அது அப்போ தான் நம்ம படம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா, அது ஒரு பக்கம் போது நம்ம ஒரு பக்கம் இருக்கோம், என்ன பண்ணாலும் நமக்கு என்ன யாருக்கு என்னன்னா அந்த மாதிரி எவன் சேர்த்து நமக்கு என்னன்ற ஃபீல் தான் இருக்கா. ஸோ படம் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல, ரொம்ப ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே. இன்னொன்று, இவங்க 500 கோடி 600 கோடின்னு இது பட்ஜெட் சொல்லிட்டுறப்ப நம்ம ஓவர் மைண்ட் செட்டில் வருவோம் சரிங்களா. அது வந்து ரொம்ப படத்தை டிசப்பாயின்ட். மேபி இதில் எப்படி சொல்கிறது, எதிர்பார்ப்பு இல்லாமல் நான்லாம் சத்தியமாக ட்ரெய்லரே பார்க்கல. எனக்கே படம் வந்து என்னடா படம்ன்ற அளவுக்கு தெரிஞ்சு. படத்தில் எல்லாருமே எப்படி சொல்லுது, படத்தில் எல்லா கேரக்டரும் வராங்க. இல்லை அமிதாப் பச்சன் வந்து படம் ஃபுல்லாக வரல வராப்பில், அவரும் பிரபாசன் தான், அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அமிதாப் பச்சன்லாம் அநியாயத்துக்கு நல்ல ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இப்போ என்ன பிரச்சனை, படம் நல்லா இருந்தால் அவங்களோட கேரக்டர் துண்டா தெரியும், படம் பெருசாக கனெக்ட் பண்ணியதுனால அவங்க ரொம்ப நல்லா தான் நடிக்கிறாங்க, பட் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்களோட பெருசாக அவங்க நோட்டீஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு.
மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு படம், பட் ஸ்டோரி வைஸ் ஸ்கிரீன் பிளே சும்மா மியூசிக் தனியாக துண்டா தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகும் சொல்லி ஒவ்வொன்றா ரிலீவ் பண்ணி வரவே ஹீரோ இன்ட்ரொடக்ஷனுக்கே தட்ட 30 நிமிஷம் ஆயிடுது சரிங்களா. அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா கேரக்டரும் கரெக்டாக சொல்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துருது. செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கடுத்து என்ன போகணும், கடையில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீடியோ கேம் அந்த மாதிரி சில இதெல்லாம். இன்னொன்று இவங்க பிரம்மாண்டம் விஎஃப்எக்ஸ்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க, ஒரு ஃபைட்டு காமன் இருக்க நம்ம எப்படா முடியும்னு சலிப்பாக தான் இருக்குது சரிங்களா. அதுதான் பிரச்சனை படத்தில். படத்தில் சத்தியமாக ஒரே ஒரு சாங் இருக்குன்னு நினைக்கிறேன், அது அந்த அளவுக்குலாம் இல்லை பிரதர் ஃபீலிங்காக, ஒரே ஒரு சாங் மட்டும் தான் நான் பார்த்தேன், மேபி நோட் பண்ணலான்னு தெரியல. ஃபைட் சீக்வன்ஸில் எந்த அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸில் ரொம்ப லென்த்து, ஏதாவது எப்படின்னா நார்மல் ஃபைட்டாக இல்லை, இது என்ன சொல்ல வேறு வேல்டு அப்படின்றப்ப ரொம்ப இதாக தான் இருக்கா. ஒவ்வொரு ஃபைட்டும் 10 நிமிஷம் நடக்கிறப்ப சலிப்பாயிடுது, ஏன்னா இது ரொம்ப ஏன்னா இயற்கை முரணாக இருக்க மாதிரி இருக்கப்ப பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. நான் சிம்பிளாக சொல்லலை, இப்போ நானி இப்படெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க, ஈ வந்து பழி வாங்கன்னு ஊருக்கே தெரியும், ஆனால் நம்ம நம்ப வைப்பாப்ல சரி, அப்போ நமக்கு அது ஃபீல் வரும்ல. இதில் இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப என்ன சொல்லுது இதெல்லாம் நடக்க மாட்ட அளவுக்கு இருக்குது. ஒரு ஒரு ஃபைட்டு காமனாக இருக்கப்ப எப்படா முடிப்பாங்கன்றது தான் ஃபீல் ஆச்சு. ஓவரால் இன்னொன்று இதில் படத்தில் பெரிய பிரச்சனைனா ட்ரெய்லரில் கமலஹாசன் காமிச்சோடனே ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் வந்தோம், சீரியஸாக கமலஹாசன் சீன் மொத்தமே 7 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம ஸ்டாலின் சார் கூட இன்டர்வலில் 10 நிமிஷம் வந்தார் பிரேக்கில், அதை விட கம்மியாக வந்துட்டாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நீங்கள் கம்மியாக வர மாதிரி இதுக்கு அடுத்த படம் கமல் வருவார்டாம், நீங்கள் ட்ரெய்லரில் அவர் காட்டிக்கவே கூடாது, ஒரு சர்பன்ஸாக இருக்கும் சரியா. இப்போ தமிழ்நாட்டில் மெயினாக அந்த படத்தை நிறைய வந்த காரணம் அவரும் ரீசன், அவர் என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் மொத்தமே ஃபஸ்ட் ஹாஃபில் 5 நிமிஷம் செகண்ட் ஹாஃபில் 2 நிமிஷம் காமிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் ஏமாற்றக்கூடாதுல்ல. ஸோ படம் வந்து ரொம்ப ரொம்ப சும்மா தான் ஒரு டைம் வாட்சபிள் ஃபே, அதாவது எப்படி சொல்ல சின்ன பசங்களோட போனால் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ ப்ரோ.